ஐ வெல்கம் யூ டு தி சேனல் சென்டாக்ஸ் ப்ளஸ். இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் இருக்கிற வீடியோஸ் இந்த சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு மாடல் சென்டென்ஸையும் நல்லா அப்சர்வ் பண்ணி அதே மாதிரி நீங்கள் உங்களுடைய ஓன் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணணும். தட் இஸ் தி மெயின் எய்ம் ஆஃப் திஸ் சேனல். இந்த வீடியோவில் சிங்குலர் சென்டென்ஸ், ப்ளூரல் சென்டென்ஸ், மாடல் சென்டென்சஸ் பார்க்க போகிறோம். சிங்குலர் சென்டென்ஸில் வர்ற ஒரு ப்ரோனவுன் பன்மையாக மாறுறப்ப, அதாவது ப்ளூரலாக மாறுறப்ப எந்த மாதிரி மாறுது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஐ கோ டு மார்க்கெட். இப்போ ஐ அப்படிங்கிறது ஒரு ப்ரோனவுன். ஐ அப்படின்னா நான், நாங்கள் அப்படின்னு சொல்கிறப்ப வி. ஐ கோ டு மார்க்கெட், வி கோ டு மார்க்கெட்ஸ். ஸோ மார்க்கெட் அப்படிங்கிறது நவுன், அதனுடைய பன்மை மார்க்கெட்ஸ். வி கோ டு மார்க்கெட்ஸ். ஹீ ரைட்ஸ் ஏ லெட்டர். டபிள்யூ ப்ரனவுன்ஸ் பண்ணக்கூடாது, ஹீ ரைட்ஸ் ஏ லெட்டர். தே ரைட் லெட்டர்ஸ். ஹீ ஷீ இட். இந்த மாதிரி சிங்குலர் சப்ஜெக்ட் வர்றப்ப சிம்பிள் ப்ரெசன்டென்ஸில் வேர்போட எஸ் ஆட் பண்ணியிருக்கோம். ஹீ ரைட்ஸ் ஏ லெட்டர். அதுவே பன்மையாக மாறுறப்ப தே, ஹீ அப்படிங்கிறது அவர், தே அவர்கள். தே ரைட் லெட்டர்ஸ். ஷீ மேட் அ பிளான், தே மேட் பிளான்ஸ். ஃபர்ஸ்ட் டூ சென்டென்சஸ் சிம்பிள் ப்ரெசன்டென்ஸ், செகண்ட் டூ சென்டென்சஸ் சிம்பிள் ப்ரெசன்டென்ஸ், லாஸ்ட் டூ சென்டென்சஸ் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். இப்போ ஒரு நவுனில் ஆரம்பிக்கிற சென்டென்ஸ், எ புக் இஸ் தேர். எ புக், ஒரு புக். புக்ஸ் ஆர் தேர். இந்த சென்டென்ஸில் இஸ் அப்படிங்கிற வேர்ப் பி வேர்ப். அது எப்படி பன்மையாக மாறுறப்ப ஆர் அப்படின்னு மாறுதுன்னு பாருங்கள். புக்ஸ் ஆர் தேர். எ மேன் இஸ் ஸ்டாண்டிங் ஆன் அ டேபிள். எ மேன், ஒரு மனிதன், ஒரு நபர். நிறைய பேர் இருந்தால் மென். மென் ஆர் ஸ்டாண்டிங் ஆன் டேபிள்ஸ். இட் இஸ் எ நைஸ் புக். இட் அப்படின்னா இது அப்படின்னு அர்த்தம், சிங்குலர். அதுவே பன்மை வர்றப்ப இவைகள் அப்படின்னு வருது. தீஸ் ஆர் நைஸ் புக்ஸ். ஸோ புக் நவுன், புக்ஸ் ப்ளூரல் ஃபார்ம். திஸ் இஸ் எ நைஸ் சாங். திஸ் அப்படிங்கிற அந்த வார்த்தை சிங்குலர், இது ஒரு நல்ல பாடல். தீஸ் ஆர் நைஸ் சாங்ஸ். சாங் அப்படிங்கிறது பாடல், பாடல்கள் அப்படின்னு வர்றப்ப சாங்ஸ். தீஸ் ஆர் நைஸ் சாங்ஸ். ஹீ கோஸ் டு ஸ்கூல். மறுபடியும் சிம்பிள் ப்ரெசன்டென்ஸில் ஒரு சென்டென்ஸ். ஓகே, சிம்பிள் ப்ரெசன்டென்ஸில் எழுத போகிறோம் அப்படின்னாலே அந்த ரூல் அப்ளை பண்ணிடணும். அதாவது சிங்குலர் சப்ஜெக்ட் வந்துச்சுன்னா வேர்போட எஸ் இல்லைன்னா இஎஸ் ஆட் பண்ணணும். ஹீ கோஸ் டு ஸ்கூல், தே கோ டு ஸ்கூல்ஸ். தே அப்படிங்கிறது பன்மை, அதனால் வேர்போட எஸ் ஆட் ஆகலை. தே கோ டு ஸ்கூல்ஸ். ஷீ டேக்ஸ் எ நோட். இதுவும் சிம்பிள் ப்ரெசன்டென்ஸில் ஒரு சென்டென்ஸ். ஷீ டேக்ஸ் எ நோட், தே டேக் நோட்ஸ். ஷீ சப்ஜெக்ட் ஆஃப் த சென்டென்ஸ், அதனால் சிங்குலராக இருக்கிறதுனால வேர்போட எஸ் ஆட் பண்ணியிருக்கோம். ஷீ டேக்ஸ் எ நோட். இட் அப்படிங்கிற வார்த்தை சிங்குலர், இது அப்படின்னு அர்த்தம். அது தே அப்படின்னு மாறுது. அதே மாதிரி ஹேஸ் சிங்குலருக்கு தான் யூஸ் பண்ணுவோம். ஹாவ் பன்மைக்கு யூஸ் பண்ணுவோம், அதாவது ப்ளூரலுக்கு யூஸ் பண்ணுவோம். இட் ஹேஸ் எ பேட்டரி. தே ஹாவ் பேட்டரிஸ். இந்த பேட்டரிஸ் ஸ்பெல்லிங் பாருங்கள், ஒயில முடிகிற வார்த்தை ஐஇஎஸ் அப்படின்னு வரும் பன்மையில். தே ஹாவ் பேட்டரிஸ். ஐ பை வெஜிடபிள், வி பை வெஜிடபிள்ஸ். ஹீ வாட்சஸ் ஏ மூவி, தே வாட்ச் மூவிஸ். ஏ ஆன், இந்த ரெண்டு வார்த்தைகளும் ஆர்டிகிள்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா ஒரு, ஒன்று அப்படின்னு அர்த்தம். ஹீ வாட்சஸ் ஏ மூவி, அவர் ஒரு மூவி பார்க்கிறார். தே வாட்ச் மூவிஸ். மூவிஸ் அப்படிங்கிறது ப்ளூரல். ஸோ சிங்குலர் சைடில் ஐ அப்படின்னா நான், ஹீ ஷீ இட் வந்திருக்கு. அதே மாதிரி யூ, இந்த யூ அப்படிங்கிற வார்த்தை ஒருமைக்கும் வரும், பன்மைக்கும் வரும், சிங்குலருக்கும் வரும், ப்ளூரலுக்கு வரும். ஒருத்தர் இருந்தாலும் யூ தான், நிறைய பேர் இருந்தாலும் யூ தான். அதே மாதிரி மேன், சைல்டு, இந்த மாதிரி நவுன்ஸ் பன்மையாக வர்றப்ப எப்படி மாறுதுன்னு பாருங்கள். மேன் அப்படிங்கிற வார்த்தை மென் அப்படின்னு வருது, சைல்டு சில்ட்ரன் அப்படின்னு வருது. அதே மாதிரி பென், ட்ரீ, இது மாதிரி நார்மல் நவுன்ஸ் எஸ் ஆட் பண்ண உடனே பன்மையாக மாறிடுது, பென்ஸ், ட்ரீஸ் அப்படின்னு. இந்த டேபிளும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இஸ் அப்படிங்கிறது பி வேர்ப், சிங்குலருக்கு யூஸ் ஆகும். ஆர் அப்படிங்கிறது பி வேர்ப், பன்மைக்கு யூஸ் ஆகும். அதே மாதிரி டஸ் சிங்குலருக்கு யூஸ் பண்ணுவோம், டூ பன்மைக்கு யூஸ் பண்ணுவோம். ஹாஸ் சிங்குலர், ஹாவ் ப்ளூரல். திஸ், தீஸ். ஹிம், ஹர், தெம் அப்படின்னு மாறும்.
இப்போ ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் ஒரு சென்டென்ஸ், ஷி இஸ் குக்கிங் எ டேஸ்டி டிஷ், தே ஆர் குக்கிங் டேஸ்டி டிஷ்ஷஸ். இந்த சென்டென்ஸில் ஏ மிஸ் ஆகுது பாருங்கள், ஏ வரக்கூடாது. ஏ அப்படிங்கிறதுக்கு ஒரு இல்லைனா ஒன்று அப்படின்னு அர்த்தம். ஸோ ஏ வரக்கூடாது பன்மையில். ஷி இஸ் குக்கிங் எ டேஸ்டி டிஷ், தே ஆர் குக்கிங் டேஸ்டி டிஷ்ஷஸ். எ சைல்டு இஸ் பிளேயிங் இன் தி கார்டன், ஏ சைல்டு, ஒரு குழந்தை, குழந்தைகள் அப்படின்னு வர்றப்ப சில்ட்ரன். இந்த சில்ட்ரன் அப்படிங்கிற வார்த்தையோட எஸ் ஆட் பண்ணக்கூடாது. சில்ட்ரன் அப்படின்னாலே குழந்தைகள் அப்படின்னு தான் அர்த்தம். சில்ட்ரன் ஆர் பிளேயிங் இன் தி கார்டன்ஸ். திஸ் இஸ் எ குட் ஃபில்ம், இது ஒரு நல்ல படம். திஸ் இஸ் எ குட் ஃபில்ம், தீஸ் ஆர் குட் ஃபில்ம்ஸ். ஸோ திஸ் அப்படிங்கிற வார்த்தை பன்மையில் தீஸ் அப்படின்னு மாறுது. இஸ் அப்படிங்கிற பி வெர்ப் ஆர் அப்படின்னு மாறுது. ஏ வரக்கூடாது. குட் அட்ஜெக்டிவ், அதே அட்ஜெக்டிவ் ப்ளூரல்னே வருது. ஃபில்ம் அப்படிங்கிற வார்த்தை நவுன். ஸோ பன்மையில் ஃபில்ம்ஸ், தீஸ் ஆர் குட் ஃபில்ம்ஸ். த ஸ்டாஃப் இஸ் கம்மிங் டு தி கிளாஸ் ரூம், த ஸ்டாஃப். சில வார்த்தைகள் அதாவது சில நவுன்ஸ் சிங்குலர்லேயும் ப்ளூரல்லையும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸ்டாஃப், போலீஸ், இது மாதிரி. ஒரு போலீஸ் இருந்தாலும் போலீஸ் தான், நிறையா போலீஸ் இருந்தாலும் போலீஸ் தான். ஸோ ஸ்டாஃபும் அப்படி தான், ஸ்டாஃப்ஸ் அப்படின்ற வார்த்தை கிடையாது. த ஸ்டாஃப் ஆர் கம்மிங் டு தி கிளாஸ் ரூம்ஸ். எ மவுஸ் இஸ் பிளேயிங், சில நவுன் ஸ்பெல்லிங் மாறும். இந்த மவுஸ் பாருங்கள், மைஸ் அப்படின்னு மாறுது. ஸோ மவுஸ் அப்படிங்கிறது ஒரு எலி, நம்ம கம்ப்யூட்டரில் யூஸ் பண்ணுவோம்ல, ஒரு மவுஸ் இருக்கிறதுனால மவுஸ் அப்படின்னு சொல்கிறோம். மைஸ் ஆர் பிளேயிங், இந்த மைஸ் அப்படின்னா எலிகள் அப்படின்னு அர்த்தம். மைஸ் மவுஸ் மாதிரியே டீத் டூத், பல் பற்கள். திஸ் அனிமல் ஹாஸ் அ ஷார்ப் டூத், டூத் அப்படின்னா பல். திஸ் அனிமல் ஹாஸ் அ ஷார்ப் டூத். தீஸ் அனிமல்ஸ் ஹாவ் ஷார்ப் டீத், இந்த டீத் அப்படிங்கிறது பன்மை. ஐ ஆம் டாக்கிங் டு ஹிம், நான் அவரிடம் பேசி கொண்டிருக்கிறேன். ஐ ஆம் டாக்கிங் டு ஹிம். வி ஆர் டாக்கிங் டு தம், நாங்கள் அவர்களிடம் பேசி கொண்டிருக்கிறோம். வி ஆர் டாக்கிங் டு தம். இது மாதிரி ஒரு சென்டென்ஸ் எடுத்துக்கிறனோ அந்த சென்டென்ஸை ப்ளூரலில் கன்வெர்ட் பண்ணணும். அதில் இருக்கிற ப்ரோனவுன் எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறத பாருங்கள். அட் தி சேம் டைம் நவுன் இருந்துச்சுன்னா நவுனும் சேஞ்ச் பண்ணணும். எந்தெந்த நவுனுக்கு எஸ் ஆட் பண்ணணும், எந்தெந்த நவுனுக்கு எஸ் ஆட் பண்ணக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் சைல்டு, சில்ட்ரன். இந்த சில்ட்ரன் அப்படின்னாலே குழந்தைகள் அப்படின்னு தான் அர்த்தம். அதில் எஸ் ஆட் பண்ணக்கூடாது. இது மாதிரி நவுன். ஓகே, ஸோ இது மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா சென்டென்ஸ் ஃப்ரேமிங் ஸ்கில் நல்லா டெவலப் ஆகும். அடுத்த வீடியோவில் இன்னும் நிறையா இங்கிலீஷ் மாடல் சென்டென்ஸோட பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் சப்போர்ட்.